தான் கல்வி டீனூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இந்த வருடம் அதாவது 2023 ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கான தொடர் கருத்தரங்கள், தொடர் மாதிரி வினாத்தாள்களை நாங்கள் செய்து வரோம். அதுவும் நேரடி ஒளிபரப்பினூடாக. அந்த வகையில் ஒவ்வொரு புதன்கிழமை உங்களுக்கு மாலை 4 மணிக்கு இந்த கணித பாட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிட்டு நல்ல பெறுபேறுகளை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என நம்புகிறேன். அந்த வகையில் பிள்ளையில் நாங்கள் கடந்த வகுப்பில் பகுதி 1 A பகுதிக்குரிய வினாக்கள் 25ம், அதில் பி பகுதியும் நாங்கள் பார்த்தோம். அதாவது வடக்கு மாகாண மாதிரி வினாத்தாள் ஒன்று செய்து காட்டப்பட்டது. அந்த வினாத்தாள் பார்வையிடாதவர்களும் எங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் அதை கடந்த வகுப்புக்குரிய மாதிரி வினாத்தாளை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்பு இன்றைக்கு நாங்கள் பார்வையிட இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், இந்த வருடம் 23ம் ஆண்டு மே மாதம் 29ம் தேதி உங்களுக்கு பரீட்சை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. இன்னும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் இருக்குது. என்ன அந்த 1.5 மாதமும் நீங்கள் தொடர் பயிற்சிகளை செய்வதன் மூலம் நல்ல பெறுபேறுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு இந்த கணித பாட வகுப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து சிலபஸ் படிக்கலை, மாதிரி வினாக்கள் அதாவது மாடல் பேப்பர்ஸும் பாஸ் பேப்பர்ஸும் உங்களுக்கு செய்து காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்வையிட இருக்கிறது ஒரு வினாத்தாள் ஒன்று, மிக முக்கியமான ஒரு வினாத்தாள். எல்லாருடைய கைகளிலும் இந்த வினாத்தாள் இருக்கும் என்று நம்புகிறேன். என் சொன்னால் கல்வி அமைச்சால ஒவ்வொரு வருடமும் உதவி கருத்தரங்கன்று சொல்லி பரீட்சைக்கு 1 மாதங்களுக்கு முதல் ஒரு வினாத்தாள் வெளியிடப்படும். அது தொடர்ச்சியாக 2-3 வருடங்களாக அது வெளியிடப்படலை. இந்த வருடம் 2023ம் ஆண்டுக்குரிய வினாத்தாள் வெளியிடப்பட்டிருக்குது, உதவி கருத்தரங்கு வினாத்தாள். அந்த வினாத்தாளுக்குரிய வினாக்களை தான் நாங்கள் இன்றைக்கு செய்து காட்ட உங்களுக்கு இருக்கிறோம். ஆகவே இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ள வகுப்பாக உங்களுக்கு இருக்கும் என நம்புகிறேன். என்னன்னு சொன்னால் இது சிலவேளை இது ஒரு மாடல் பேப்பர்ஸ் என்ன, இதிலிருந்து இதை மாதிரி வினாக்களும் உங்களுக்கு இறுதி பரீட்சைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பிள்ளைகள் இன்று நாங்கள் கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு, அது திரையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். கல்வி அமைச்சு 2023ம் ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சை மாணவர் உதவி கருத்தரங்கு தொடர் 2022, நீங்கள் 23ம் ஆண்டு தான் பரீட்சை எழுதுறீங்க. சரி, நாங்கள் நேரடியாக பகுதி 1 A பகுதிக்கு முதலாவது செல்வம் பிள்ளைகள். அதுக்குரிய அறிவுறுத்தல்கள் மேலே தரப்பட்டிருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் வினாவுக்கு நேரடியாக செல்றேன். அப்போ முதலாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வினாங்களுக்கு கூடுதலாக எங்களுக்கு தெரியும், முதலாவது வினா எங்களுக்கு என்ன பகுதி வாரது, வரி அதாவது சதவீதம் தொடர்பட்ட வினா தான் முதலாவது வினாவாக வருகிறது. அந்த வகையில் இங்கேயும் எங்களுக்கு முதலாவது வினா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எளிய வட்டி வினா ஒன்று வந்திருக்கு, வட்டி தொடர்பான வினா ஒன்று. அந்த வினாவை அப்போ முதலாவது வினா எங்களுக்கு தொடர்ச்சி உங்களுக்கு தெரியும் என்ன, கூடுதலாக வட்டி அல்லது வரியோட தொடர்பட்ட வினா தான் எங்களுக்கு முதலாவது வினாவாக வாரது. இங்கேயும் எங்களுக்கு வட்டி வந்து எளிய வட்டி தொடர்பான ஒரு வினா முதலாவது வினாவாக தரப்பட்டிருக்குது. வினா வாசிக்கிறோம் கவனிங்க பிள்ளைகள், 8% வருட எளிய வட்டிக்கு ரூபாய் 10,000 கடன் வழங்கப்படுகின்றது. 3 வருடங்களில் கடன் வழங்கியவருக்கு கிடைக்கும் முழு தொகையை காண்க. வடிய வாசிக்கணும் கேள்வி அறகுறைய வாசித்துன்னு நீ பற்ற இல்லை. எங்களுக்கு இங்க வட்டி கேட்கப்பட்டிருக்குதா அல்லது முழு தொகை? முழு தொகை என்று சொன்னா என்ன, இவர் கடன் வேண்டது 10,000 தான். அப்ப 3 வருடங்களுக்கு பிறகு இவர் 10,000 மட்டும் கொடுத்தா சரியா பிள்ளையர், அந்த 10,000 முறைய 3 வருடம் என்னத்தையும் கொடுக்கணும், வட்டியையும் கொடுக்கணும். அப்ப 3 வருட வட்டியையும் கண்டு என்ன செய்யணும், கடன் பணத்தோட கூட்டுனா முழு தொகை வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்னத்தை காணப்போறோம், 3 வருடங்களுக்கு முறைய வட்டியை காணுவோம். இது எளிய வட்டி தானே, அப்ப 100க்கு எவ்வளவு, 100 ரூபா கடன் வேண்டியிருந்தா 8 ரூபா வரியாக கொடுக்க வேணும். ஆகவே 10,000 இது 1 வருட வட்டி.
மூண்ட வருடம் என்று சொன்னா ஒரே அடியா மூண்டால பெருக்கி விடுறேன் 2 சைவர் எட்மூண்ட் 24 2 சைவரம் அப்ப 2400 ஆண்டு சொல்றது மூண்ட வருடங்களுக்குரிய வட்டி இது கணிச்சா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் இப்போ இதோட நிப்பாட்டற இல்ல கேள்வி என்ன வழங்கியவருக்கு கிடைக்கும் முழு தொகை அப்ப 10000 ரூபாய் கடன் வழங்கினார்னு சொன்னா மூண்ட வருடத்துக்கு பிறகு பிள்ளைகள் அவருக்கு அந்த 10000 ரூபாய் மட்டும் கிடைக்குமா இல்லேனா அந்த 10000 தோட சேர்த்து வேற என்ன கிடைக்கும் அந்த மூண்ட வருடங்களுக்குமான என்ன கிடைக்கும் வட்டியும் கிடைக்கும் அப்ப நாங்க இப்ப கண்டு வெச்சிருக்கிற இந்த 2400 ரூபாய்னு சொல்றது என்னது மூண்ட வருடங்களுக்குரிய என்னது வட்டி இப்ப கேள்வி அவருக்கு கிடைக்கிற முழு தொகை அப்ப 10000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க 10000 ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி மட்டும் 2400 ரூபாய் வருது அப்ப 3 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு காசு கிடைக்கும் 10000 தோட என்ன செய்வீங்க இந்த 2400 கூட்டுனீங்கன்னு சொன்னா 12400 ரூபாய்ன்றது முழு தொகையா இருக்கு. புரியுதாப்ப? அப்ப முழு தொகை எவ்வளவு? 10000 பிளஸ் 2400. ஆகவே 12400 ரூபாய் முழு தொகையாக இருக்கும். சரி. இதான் அவருக்குரிய என்னது? முழு தொகையா இருக்கு. அப்ப வட்டியை கண்டு கூட்டுறோம். அடுத்த வினாவுக்கு வருவோம். செவ்வட்ட உருளை ஒன்றின் மேற்பரப்பளவு 750 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் அதன் அடியின் பரப்பளவு 150 சென்டிமீட்டர் வர்க்கம் எனின் வளை மேற்பரப்பின் பரப்பளவு செவ்வட்ட உருளை திண்ம உருளையாது அங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கணும் திண்ம உருளை மூடியும் அடியும் உள்ளது அப்ப ஒரு செவ்வட்ட உருளை எடுத்தோம்னு சொன்னா பிள்ளையர் ஒரு சிலிண்டர் ஒரு செவ்வட்ட ஒரு டின் எடுங்களே அந்த டின் வந்து அதுக்கு எத்தனை மேற்றளம் இருக்கு மூடியும் இடப்பட்டதுன்னு வச்சுக்கொள்வோம் மூன்று மேற்றளங்கள் இருக்கும் என்ன ஒரு உருளைக்கு மூன்று மேற்றளங்கள் ஒரு வளை மேற்றளமும் இரண்டு தட்டியான மேற்றளமும் இருக்கும் இந்த இரண்டு தட்டியான மேற்றளங்களும் வட்ட வடிவமா இருக்கும் இது வளை மேற்றளமா இருக்கும் இதுல எங்களுக்கு அடியின் பரப்பளவு 150 இது 150 அப்ப மூடியும் எவ்வளவு இருக்கும் 150 இருக்கும் கேள்வி எங்களுக்கு மொத்த மேற்றள பரப்பு தெரியும் அதாவது இரண்டு வட்ட பரப்பும் ஒரு வளைபரப்பும் சேர்ந்ததுதான் 750 அதுல இருந்து எங்களுக்கு அடியையும் மூடிட பரப்பையும் கழிச்சு விடுவான் அப்ப 750ல இருந்து 150 300 கழிங்க பாப்பாம் கழிச்சா 450 வரும் இது வளை மேற்றள பரப்பா இருக்கும் இதுக்கு சூத்திரம் எல்லாம் பாவிக்க தேவையில்லை இதான் விட சொன்ன விளங்கிட்டுதா அப்ப உருளைக்கு ஒரு திண்ம உருளை என்று குறிப்பிடப்பட்டிருக்கணும் அங்க அப்ப ஒரு திண்ம உருளைக்கு எத்தனை மேற்றளங்கள் இருக்கும் மூன்று மேற்றளங்கள் இருக்கும் அடி வந்து ஒரு வட்டம் மூடி வந்து ஒரு வட்டம் அடியும் மூடியும் ஒரே சைஸா இருக்கும் அப்ப அடிர பரப்பளவு 150ன்னு சொன்னா மேற்றள மேல உள்ள தட்டியான பகுதியில பரப்பளவும் 150 தான் அப்ப 150 300 சென்டிமீட்டர் வர்க்கம் அதோட அந்த வளைந்த பகுதி இந்த வளைந்த பகுதி இது மூன்றும் சேர்ந்துதான் மொத்த மேற்றளமா இருக்கும் அப்ப ரெண்டு அடியும் மூடியம் அதாவது தட்டியான மேற்றளங்கள் வந்து 300 ஆகவே வளை மேற்றள பரப்பு கேட்டால் 300 என்ன செய்து விடுவோம் கழிச்சு விடுவோம் 450 சென்டிமீட்டர் இதுவும் எங்களுக்கு வளமையா வார ஒரு கேள்வி என ஆக முக்கோணிர கோணங்கள் தொடர்பான ஒரு கேள்வி ஒவ்வொரு வருடம் அந்த 10 வினாக்கள் ஒரு வினாவா வாரது வையின் பெருமானம் இதை ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று வந்து செய்யறேன்னு சொன்னா இது 62 பிள்ளைகள் இந்த கோணம் எத்தனை பாகை 62 இருக்கும் ஏன் ஒரு ஒரு குத்ததிர் கோணம் இரண்டு நேர்கோடுகள் ஒன்றையொன்று வெட்டும் போது வர குத்ததிர் கோணங்கள் பரமல்ல சமன் அப்ப இது 62 இந்த 62 குறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் கேட்டதுங்களுக்கு வாய் ஒரு முக்கோணிட இந்த மூன்று அகக்கோணங்களையும் கூட்டினா பிள்ளைகள் 180 பாகை ஆகவே வைய காண்டா என்ன செய்வீங்க 38 62 கூட்டுவீங்க கூட்டின எத்தனை வரும் 100 பாகை என்று வரும் அப்ப இது ரெண்டையும் கூட்ட வர்றது 100 வை எவ்வளவு இருக்கும் பிள்ளைகள் 180 100 கழிச்சு விட்டா வாய் சமன் எத்தனை பாகை 80 பாகையா இருக்கார் அப்ப இங்க இரண்டு தேற்றங்கள் நாங்க பாவிக்கிறோம் பிள்ளைகள் ஒன்று வந்து குத்ததிர் கோணம் சமன் என்ற தேற்றமும் அடுத்தது ஒரு முக்கோணிர அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றமும் அப்ப இரண்டு தேற்றம் எங்களுக்கு இங்க பாவிக்கப்படுது அந்த தேற்றங்கள் ஞாபகம் இருந்தா நேரடியா விடை எழுதலாம் முதலாவது தேற்றம் என்ன குத்ததிர் கோணம் பரமல்ல சமன் அடுத்த தேற்றம் என்ன ஒரு முக்கோணில் அகக்கோணங்கள் மூன்றினதும் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற இரண்டு தேற்றங்கள் சரி
அடுத்த வினாவுக்கு வருவோமா? காரணி காண்க. அடுத்த வினா வந்து காரணி காண்க. சரி, கேள்விக்கு வருவோம். எக்ஸ் வர்க்கம் சக நாலெக்ஸ் சய ஐந்து சமன், சாரி சய ஐந்து. இதை காரணிப்படுத்தணும்டா, இது ஒரு இருபடி மூறுப்பு கோவை. இதை நேரடியாக காரணிப்படுத்துறா பிள்ளைகள், எங்களுக்கு இதில் பாருங்க எண்பெருமானம் இங்க வந்த மாறலி எங்களுக்கு தெரியும். மாறலி பெருமானம் எத்தனை தெரியும்? மறை ஐந்து. அப்ப இரண்டு எண்களை பெருக்கும் போது மறை ஐந்து வர வேணும், இல்ல மைனஸ் வந்த வடிவா கழிக்க குள நாலு வர வேணும். அப்ப எந்த ரெண்டு இலக்கங்களை பெருக்குனு ஐந்தும் கழிச்சா நாலும் வரும். ஓர் ஐந்து ஐந்து கழிக்கும் போது நாலு. அப்ப குறிக்கு வருவோம். இதுல மைனஸ் என்று சொன்னா ஒரே குறிகளை பெருக்கினா மறையா, வெவ்வேறான குறிகளை பெருக்கினா மறையா? என்ன குறி? வெவ்வேறான குறி. அப்ப உண்டுக்கு பிளஸ் உண்டுக்கு மைனஸ். எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ் என்று பாப்பீங்க, இங்க முன்னுக்கு பிளஸ் இருக்குது, அவரை கொண்டு பெரியவருக்கு போடுவீங்க, இதுக்கு மைனஸ். இதை வச்சு கொண்டு நேரடியா நீங்க காரணி எழுதலாம். எக்ஸ் ஆய உண்ட ஒரு காரணி, அடுத்தது எக்ஸ் அகஞ்ச ஒரு காரணி. எப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன சார் இப்படி எழுதுனா எங்களுக்கு அந்த ரெண்டு புள்ளியும் பெறப்படுமான்னு சொல்லி, நேரடியா கிடைக்கும். அதுல எந்த மாற்றம் விரிச்சுதான் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றா இது பகுதி ஒன்றுக்குரிய வினா தானே. அவ காரணிகளை நேரடியாகவும் மனதாளாகவும் மனதால பார்த்து இதை போடுற பிள்ளைகளும் இருக்கு. அப்ப நேரடியா நீங்க போட்டாலும் உங்களுக்கு இந்த இரண்டு புள்ளிகளும் பெறப்படுமா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் எங்களுக்கு பெருக்கல் விருத்தி கேள்வி உண்டு. இதுவும் கூடுதலா பெருக்கல் விருத்தி ஒரு கேள்வி பார்ட் ஒன்ல வருது. கீழே காட்டப்பட்டுள்ள எண்கோளங்களில் இருந்து பெருக்கல் விருத்தியில் அமைந்த முதல் நான்கு உறுப்புகளையும் தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுங்க. அதாவது பெருக்கல் விருத்திய இனங்காணட்டாம். நீங்க இரண்டு விருத்திகள் படிச்சிருக்கீங்க, ஒன்று வந்து கூட்டல் விருத்தி, அடுத்தது பெருக்கல் விருத்தி. கூட்டல் விருத்தி தரம் பத்துல படிச்ச நீங்க, கூட்டல் விருத்தி என்றது என்ன? அடுத்தடுத்துள்ள உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் சமனா இருந்தா அது கூட்டல் விருத்தி. அடுத்தடுத்துள்ள உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமனா இருந்தா அது பெருக்கல் விருத்தி. நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது தொடர் பத்து பத்தா குறைஞ்சி கொண்டு போறார். அப்ப இது வந்து பெருக்கல் விருத்தி, அவர் எங்களுக்கு வரமாட்டார், சாரி கூட்டல் விருத்தி. அப்ப அது வராது. இங்க பாப்போம், எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கணம் எக்ஸ் நாலாம் அடுக்கு என்ன நடக்குது? எக்ஸால பெருக்கி கொண்டு போறார். முதலாம் உறுப்பு எக்ஸ், ரெண்டாம் உறுப்பு எக்ஸ் எக்ஸால பெருக்குனா எக்ஸ் வர்க்கம், மூன்றாம் உறுப்பு எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸால பெருக்குனா எக்ஸ் கணம், அடுத்த நாலாம் உறுப்பு எக்ஸ் கணத்தை எக்ஸால பெருக்குனா எக்ஸின் நாலாம் அடு. அவ எக்ஸால என்ன செய்யப்படுது? இந்த பொது விகிதம் எக்ஸ் ஆகி கொண்டு இருக்குது, எக்ஸால பெருக்கப்பட்டு கொண்டு போகுது. அவ இது பெருக்கல் விருத்தியாக அமையும். எதுக்கும் அடுத்ததையும் பார்ப்போமே. முதலாம் உறுப்பு ஏ, ரெண்டாம் உறுப்பு ஏ சகடி, அடுத்தது ஏ சக ரெண்டு டி, ஏ சக மூன்று டி, டி என்ற பெருமானத்தால் அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆகவே இது ஒரு பெருக்கு கூட்டல் தொடர். அப்ப இதுவும் வராது. அடுத்தது மூன்று ஆறு சாரி ஒன்று மூன்று ஆறு பத்து பதினஞ்சு. முதலாம் உறுப்பு ரெண்டால கூடுது, அடுத்தது மூன்று கூட்டப்படுது, நாலு கூட்டப்படுது, அஞ்சு கூட்டப்படுது. அப்ப இங்க பொது வித்தியாசம் சமனா இல்ல? வித்தியாசம் சமன் இல்லை. ஆகவே இது கூட்டல் விருத்தியும் இல்லை, பெருக்கல் விருத்தியும் இல்லை. இது ஒரு எண்கோளம். எந்த எண்கோளம்? ஒரு முக்கோண எண்கோளம். சரியா? அப்ப எங்களுக்கு தேவையான விருத்தி வந்து பெருக்கல் விருத்தி. ஆகவே அது இரண்டாவது விருத்தியாக அமைந்திருக்குது. சரி, நேரடி கல்வி உண்டு, வித்தியாசமா இருக்குது என்ன? அடுத்தது கீழ்வரும் அட்சர கணித உறுப்புகளின் பொது மடங்களில் சிறியது போமசிய காணட்டாம். இதுவும் எங்கட ஒரு தேசிய கல்வின்னு சொல்லலாமே. ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இப்படி ஒரு போமசி காண்ற கேள்வி ஒன்று வந்து கொண்டு இருக்குது. சரியா? அப்ப அதுவும் நான் சொன்னேன், நான் விதிச்செல்லாம் எழுதாத பிள்ளை எழுதாதீங்க பிள்ளைகள். ஏன்னு சொன்னா இந்த போமசி காண்றதுக்கு எங்களுக்கு கிடைக்கிற புள்ளிகள் இரண்டு. பெரிய விரிவான செய்முறைகள் எல்லாம் இங்க காட்டப்பட தேவையில்ல, மனதாலே கண்டுபிடிக்கலாம் என்று நான் சொல்லியிருக்கேன். இப்படியான கேள்விக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன்? முதல் எண்களுக்கு போமசி இரண்டு ஆறு ஒன்பது. இது மூன்றுக்கும் போமசி பிள்ளைகள். அதாவது இரண்டு ஆறு ஒன்பது, இது மூன்று எண்களாலேயும் பிரிக்கக்கூடிய மிகச்சிறிய எண் வந்து பதினெட்டு. அதாவது ரெண்டுக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் போமசி எத்தனை? பதினெட்டு. இது கிரேட் செவன்ல இருக்குது. அப்ப நேரடியா போடலாம் பதினெட்டு. அடுத்தது ஒரே உறுப்புகளுக்கு வருவோம். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் எக்ஸ் வர்க்கம், இதுக்கு எது போமசி பிள்ளைகள்? அடுக்கு கூடியவர் தான் போமசியா வருவார். ஆகவே எக்ஸ் வர்க்கம் தான் போமசி. அடுத்தது விடுபட்டது வை
வை வர்க்கம் என்ன போமசி வை வர்க்கம் தான் போமசி அடுக்கு கூடியவர் தான் போமசி நேரடியா எழுதலாமா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நேரடியா எழுதுனா அந்த ரெண்டு புள்ளியும் கிடைக்கும் அப்ப முதல் என்ன செய்ய போறீங்க அட்சர கணித கோவை உறுப்புகள் வரக்குள்ள எதுக்கு போமசி காணணும் முதல் எண் பெருமானத்துக்கு போமசி காணணும் அடுத்தது அட்சர கணித குறியீடுகளுக்கு போமசி காணணும் அட்சர கணித குறியீடுகள் போமசி காணக்குள்ள ஒரே உறுப்புகள் ஒரே இனங்கள் எக்ஸ் அண்டா எக்ஸ் வகைக்கெல்லாம் அதுல அடுக்கு கூடியவர் தான் போமசி ஆவார் அதாவது எக்ஸுக்கும் எக்ஸ் வர்க்கத்துக்கும் எக்ஸ் கணத்துக்கும் போமசி எக்ஸ் கணம் தான் எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் போமசி எக்ஸ் தான் வை வர்க்கத்துக்கும் வைக்கும் போமசி வை வர்க்கம் இதில் ஞாபகம் இருக்க வேண்டும் கடந்த வகுப்புகள் எல்லாம் இது நான் கூடுதலா உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அடுத்த வினாக்கு வருவோம் ஏழாவது வினாவை பாருங்க தரப்பட்ட உறவில் எல்லாம் மூன்று கோடால காட்டப்பட்டிருக்கு அவங்களே தந்திருக்காங்களா நான் குறிச்சு காட்டுறேன் அவங்களே தந்திருக்கிறாங்க அடுத்தது டிவிஎம் எஸ்பிஎன் சமன் தந்திருக்குது சமாந்தரங்களும் தந்திருக்குது இதை வச்சுக்கொண்டு ஒருங்கி செய்யும் முக்கோண சோடி ஒன்றை பெயரிடுங்க இதுல மூன்று முக்கோணிகள் இருக்குது பிள்ளைகள் அதுல எந்த முக்கோணி ஒருங்கி செய்யும்ன்றது தான் எங்களுக்கு இங்க கேள்வி சமாந்தரத்தையும் வச்சு யோசித்து பாருங்க என்ன சரி ரெண்டு பக்கங்கள் சமனா இருக்குது கோணங்கள் சும்மா சமனான கோணங்களை ஃபர்ஸ்ட் நான் குறிக்கணும் இந்த கோணமும் சமன் இவரும் இவரும் சமன் என் குத்ததிர் கோணம் என்ற வடிவம் சரியா இந்த ரெண்டு முக்கோணியம் எடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த கோணம் அடை கோணமா வந்திருக்கார் இந்த அடை கோணமா வரல அப்ப பக்கம் 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 கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்குள்ள அவரை நாங்க சொல்ல இயலாது அடுத்தது வேற ஏதாவது சமனான கோணங்கள் இருக்குதாண்டு பாருங்க எங்களுக்கு இந்த முக்கோணியில சமன இணைகரம் என்று ஏதாவது தந்திருக்குதா இல்ல இணைகரம் என்றம் எங்களுக்கு வேற இணைகரம் என்ற வழியா வேற பக்கத்தை நாங்க பற்றி இங்க ஜோசிக்க இயலாது இப்ப கோணத்தை வச்சுதான் நாங்க ஜோசிக்க வேணும் அப்ப இதுல ஒன்று விட்ட கோணங்கள் சட் வடிவம் இருக்குது இவர் உதாரணத்துக்கு இந்த கோணமும் சமன் வேற எங்களுக்கு இது புள்ளடி இவரும் இவரும் சமன் அதுவும் ஒன்று விட்ட கோணம் சரியா முக்கோணிகளுக்குள்ள பாருங்க இப்ப எங்களுக்கு ஏதாவது சமனான கோணங்கள் வேற ஏதாவது பக்கங்கள் கோணங்கள் சமனா இருக்குதான்னு பாருங்க எங்களுக்கு பொதுவான பக்கங்கள் எதுவும் இருக்குதா இல்லைன்னு அப்ப இதுல நாங்க உங்களுக்கு ஒரு தர வேண்டிய இதுல விடுபட்டிருக்கோம் சரி பார்ப்போம் இதுல இது ரெண்டும் குத்ததிர் கோணங்கள் சரியா இவரும் இவரும் குத்தரி கோணம் இந்த முக்கோணி ரெண்டையும் எடுங்க பார்ப்போம் இவரையும் சாரி ஓ இந்த முக்கோணியும் பார்ப்போம் இது ரெண்டும் ஒருங்கி செய்யமாண்டு பாருங்க பார்ப்போம் ஏதாவது கோணங்கள் சமனா இருக்குதா இந்த ரெண்டு முக்கோணியிலையும் இல்ல ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் சமனா இருக்கார் அப்ப அவரை வச்சு நாங்க சொல்லி இயலாது இந்த இதுக்கு வருவோம் உதாரணத்துக்கு இந்த இதுல முக்கியம் இந்த ரெண்டு முக்கோணியமா இவரையும் இதுல நான் தனியா கேறுறேன் உங்களுக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்க இந்த முக்கோணிய மட்டும் தனியா கேறுறேனா பாருங்க இந்த இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் இது ரெண்டும் சமன் இந்த கோணம் எக்ஸ் அண்டா பிள்ளையில் இந்த கோணமும் எக்ஸ் சரியா இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு இருசம பக்க முக்கோணி அப்ப இது எக்ஸ் அண்டா இதுவும் என்ன எக்ஸா தான் இருப்ப சரி அப்ப இதுல நான் போடுறேன் இது எக்ஸ் அண்ட் இந்த இதுக்கும் என்ன போடலாம் இதுக்கும் ஒரு கோடு இதுக்கும் ஒரு கோடு போடலாம் இல்ல அப்ப இதுவும் என்ன கோணங்கள் ஒவ்வொன்றும் எத்தனையா இருக்கும் இந்த கோணங்கள் மூன்றுமே இந்த நாலு கோணம் ஒன்று கொண்டு சமன் அதை பாருங்க பாப்போம் இப்ப இதை வச்சு கொண்டு ஜோசிங்க பாப்போம் ஏதாவது சமன் வருதாங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு கோணமும் தான் தந்திருக்குது என்ன வேற தரவு எங்களுக்கு இங்க தரப்பட இல்லை முக்கோண சோடி ஒன்றை பெயரிட சொல்லி ஒரு சோடி எங்களுக்கு இது எக்ஸ் அண்டு வருது அப்ப பக்கம் கோணம் பக்கம் என்று வரணும்டா இது அடை கோணம் அடை பக்கம் சாரி இந்த பக்கம் வந்திருக்கணும் அது எங்களுக்கு சமன் என்று தரப்படலை இல்ல இணைகரங்களும் சொல்ல இல்லை என்ன அப்ப இதுல ஒருங்கி செய்வான முக்கோணச்சோடி எங்களுக்கு கூறலாமா இதுல இல்லைன்னு இன்னொரு தரவு தரப்பட தந்திருக்கணுமா இதுல
இன்னொரு தரவு உங்களுக்கு இதுல இல்ல அப்ப அத நாங்க மாத்துவோம் இதுல இத இணைகரமண்ட எடுத்தவன் சொன்னா சமணவராது சரி இந்த கேள்வி ஒரு தரம் பாப்போமா இத கடைசியா நான் சொல்றேன் இத ஒரு தரம் தரவு விடுபட்டிருக்கணும் அந்த கேள்வி ஒரு தரம் பார்த்துட்டு சொல்றேன் நான் இந்த கேள்விய கடைசி இதுல அடுத்த வினாவை பார்த்துட்டு அடுத்த இந்த வினாவுக்கு வரேன் எட்டாவது வினா ஒரு தரம் பாருங்க எட்டாவது வினாவை பாருங்க உருவில் உள்ள ஆரைச்சிறையின் சுற்றளவு 50 சென்டிமீட்டரும் வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டரும் ஆகும் ஆரைச்சிறையின் ஆரையை காண்க இந்த ஆரைச்சிறையிட ஆரையை காணட்டும் இதுவுமார் இதுவுமார் எடுப்போம் வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் இந்த நீளம் 22 சுற்றளவு 50 சுற்றளவுன்றது என்ன பிள்ளைகள் சுற்றி உள்ள நீளங்களோட கூட்டுத்தொகை இந்த வில்ற நீளத்தோட இந்த நீளமும் இவரும் சேர்ந்தா 50 அப்ப 2r + 22 இது வந்து 50 க்கு சமனா இருக்கும் ஆகவே 2r இந்த 50 இந்த 22 இங்க போய் கழிபடும் ஆகவே 28 என்று வரும் ஆகவே r சமனித்தன 14 சென்டிமீட்டர் பிள்ளைங்க அப்ப ஆரைச்சிறையோட சுற்றளவு என்னக்குள்ள வில்ற நீளத்தோட என்ன செய்யணும் இரண்டு ஆரைகளையும் கூட்ட வேணும் அப்ப வில்ற நீளம் எங்களுக்கு நேரடியா தந்திருக்காங்க 22 ஆரையிட தெரியாது இந்த ஆரையை நான் ஆர் என்று எடுத்திருக்கேன் அப்ப இரண்டு ஆரைகளும் வில்லும் சேர்ந்தது தான் சுற்றளவு அது 50 அப்ப வில்ற நீளத்தை கழிச்சு விட்டோம்னா இரண்டு ஆரைகளோட நீளம் வரும் அதுல இருந்து ஒரு ஆரையிட நீளத்தை காண்றோம் விளங்கிட்டா இது எல்லாம் இருக்கா சரி அடுத்த வினாவுக்கு வருவோம் தீர்க்க தீர்க்கன்றது ஒரு எளிய சமன்பாடு என்ன அப்ப இதை நாங்க என்ன செய்யணும் எக்ஸ்ர பருமனை இதுல கண்டுபிடிக்க வேணும் எக்ஸின் பருமனை காண வேணும் அப்ப எக்ஸுக்கு 3x-க்கு போமாசி பிள்ளைகள் 3x என்று வர 3x-ல எக்ஸ் வந்து ஒரு முறை சாரி மூன்று முறை மூன்று ரெண்டால பெருக்கினீங்க 6 சய 3x-ல 3x ஒரு முறை ஓரொண்டு ஒன்று பாருங்க 3x-ல எக்ஸ் வந்து மூன்று முறை மூண்ட ரெண்டால பெருக்குவீங்க 6 3x-ல 3x ஒரு முறை ஓரொண்டு ஒன்று சமன் 5 × 3 மேல கழிச்சா 5 × 3x இது ஒரு வருஷம் எக்ஸாமுக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருந்தது 2 × 3 நினைக்கிறேன் இப்ப குறுக்கு பெருக்கம் செய்யலாம் அப்ப 5 × 3 = 15 சமன் 15x ஆகவே எக்ஸ் சமன் 1 வரும் நேரடியா போடலாம் தீர்க்க சரியா அப்ப 9வது கேள்வி பார்த்துட்டோம் இப்ப 10வது வினாவுக்கு வருவோம் 10வது வினாவுல ஒரு தரவு அந்த படத்துல குறிக்கப்படல அதை நான் ஒருக்கா குறிச்சு விடுறேனா ABC இந்த கோணம் 90 பாகை அதே மாதிரி DCB இதுவும் 90 பாகையா அது படத்துல குறிக்கப்படல அதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க அப்ப கேள்வி செய்யலாம் அப்ப இது 90 இது 50 என்று சொன்ன பிள்ளைகள் இந்த கோணம் 40 பாகை இது 40 எனக்குள்ள இந்த மேல் கோணம் வந்து 50 பாகை என்று வருவர் இது 50x எனக்குள்ள இது 90 அல்ல அவங்க தந்திருக்கிறாங்க இது 92 நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் அப்ப x வந்து எத்தனை இது 50 இது 92 x வந்து எவ்வளவு 40 பாகையா இருக்கும் இது 50 சக x சக 90 சேர்ந்து 180 இதுல இருந்து x வந்து 40 பாகை என்று வரும் சரியா விளங்கிட்டதா பிள்ளைகள் இதே மாதிரி தான் எங்களுக்கு இப்ப அந்த நான் சொன்ன அந்த நிறுவல் கேள்வி கேத்திர கணிதத்தில் ஒரு வினா வந்தல்ல 7வது வினா அதுலயும் ஒரு தரவு விடுபட்டு இருந்தது அதையும் நாங்க நோட் பண்ணிக்கொள்வோமா இல்லாடி அந்த கேள்வி செய்யலாத அந்த வினா அந்த தரப்பட்ட தரவு என்னன்னு சொன்னா இது குறிக்கப்பட்டிருக்கணும் இந்த கோணம் இந்த இதுவும் இதுவும் சமாந்தரம் அண்டு சரியா ரெண்டும் சமாந்தரம் அண்டு குறிக்கப்பட்டிருக்கும் அப்பதான் நாங்க அந்த வினா செய்யலாம் இது சமாந்தரம் அண்டா பிள்ளைகள் இது ஒரு இணைகரமா வந்துருவார் பாருங்க PQSG ஒரு இணைகரம் ஆகவே இவரும் இவரும் எங்களுக்கு என்ன சமன்தான் இப்ப சொல்லுங்க இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் சரி இது வந்து இணைகரம் என்ற வடிவா இந்த கோணம் எக்ஸ் என்று சொன்னா இதுவும் என்ன வரைக்கும் எக்ஸ் ஆரிக்கும் ஏன் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் இது எக்ஸ் என்றா பிள்ளைகள் இந்த கோணமும் எக்ஸ் ஏன்னு சொல்லுங்க அப்போ ஒன்று விட்ட கோணம் ஆகவே பக்கங்கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில இந்த ரெண்டு முக்கோணியும் என்ன செய்வார் ஒருங்கி செய்வார் அதாவது முக்கோணிகள் ஜோடி ஒன்ற பேரிட சொன்னா முக்கோணி PUTM ஒருங்கி செய்யும்
முக்கோணி எஸ்கியூஆரும். நிபந்தனை என்ன? ஒருங்கி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் பக்கம் கோணம் பக்கம். சரியா? அப்ப இங்க தரப்பட்ட தரவு, இது முக்கியமான ஒரு தரவு, குறிக்கப்படல, இதை நீங்க சமாந்தரம் என்று குறிச்சுக்கொள்ளுங்களா கேள்வியில. அதாலதான் எங்களுக்கு அந்த வினா இதுக்கு முதல் செய்ய இல்லாம போனது. சரியா? இப்ப அடுத்த வினாவுக்கு அதே மாதிரி பத்தாவது வினாவிலையும் அதை குறிச்சுக்கொள்ளுங்க. இப்ப பதினோராவது வினாவுக்கு வருவோம். பதினோராவது வினா மடக்கை வடிவில் எழுதுக. ஏயின் எக்ஸாம் அடுக்கு செவன் பி, இது சுட்டி வடிவம். இதை மடக்கை வடிவத்துக்கு மாத்திரண்டா பிள்ளைய, நான் அடிக்கடி சொல்றேன், நான் மடக்கை வடிவுக்கு மாத்தக்குள்ள சுட்டில என்ன அடி வருதோ அதே அடிதான் மடக்கைக்கும் வருவார், அதுல மாற்றம் இல்லை. அப்ப அடி ஏயின் பி, இது எதுக்கு சமன்? எக்ஸுக்கு சமன். அடி ஏயில் பியின் மடக்கை எக்ஸ் ஆரிக்கும். இந்த மூன்று உறுப்புகளும் தான் ஏயும் எக்ஸும் பியும் தான் இந்த மடக்கையில வரப்போறாங்க. அதுலயும் இந்த ஏ வந்து மாறாது, சுட்டிக்கு அடி ஏ என்ற வடிவம், மடக்கைக்கும் அடி ஏ தான் வருவார். அடுத்த வினா, இதுவும் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு வார ஒரு வினா. இந்த பதினோராவது வினாவும் ஒவ்வொரு வருஷமும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த காலங்கள்ல மடக்கையை தந்துட்டு சுட்டி வடிவு கேட்பாங்க, அல்லது சுட்டியை தந்து போட்டு மடக்கை வடிவு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நேர்கோட்டு வரைவுகள்லையும் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இந்த பகுதி ஒன்றியில இருபத்தஞ்சு வினாக்கள் ஒரு வினாவாக இந்த நேர்கோட்டு வரைவுகளும் அமைஞ்சிருக்கிறது. சரியா? அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வகையில இப்ப நேர்கோட்டு வரைவுல ஏபியில படித்திறன், அப்ப இரண்டு புள்ளிகள் படித்திறன் காணண்டா பிள்ளைகள், இந்த இரண்டு புள்ளிகள் ஆள்கூறுகளை எழுதினாத்தான் படித்திறனை காணலாம். அப்ப இந்த ஏ என்ற புள்ளி ஆள்கூறு என்ன? இது எக்ஸ் ஆள்கூறு பூஜ்ஜியம், வை ஆள்கூறு ரெண்டு. பி ஆள்கூறு எக்ஸ் ஆள்கூறு ரெண்டு, வை ஆள்கூறு ஆறு. அப்ப இரண்டு கமா ஆறு. அப்ப இரண்டு புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சா படித்திறன் எப்படி பிள்ளைகள் காண்றது? வை ஆள்கூறுகள் வித்தியாசத்தை, அதாவது வை ஒன் மைனஸ் வை டூ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூவால பிரிப்பா. வை ஆள்கூறுகள் வித்தியாசத்தை எக்ஸ் ஆள்கூறுகள் வித்தியாசத்தில வகுக்க வாரது படித்திறன் தரும். இங்க வை ஆள்கூறு ஆறு, இங்க வை ஆள்கூறு ரெண்டு. அப்ப ஆறுல இருந்து ரெண்டை கழிக்கலாம். ஏன் சார் ரெண்டுல இருந்து ஆறை கழிக்கலான்னு அப்படியும் கழிக்கலாம், நான் நீரன் வாரதுக்காண்டி கழிச்சிருக்கேன். ஆனா இங்க ஆறு எடுத்தவன் சொன்னா அதுக்குரிய எக்ஸ் ஆள்கூறை தான் முன்னுக்கு எழுத வேணும். ரெண்டு, ரெண்டுக்குரிய எக்ஸ் ஆள்கூறு பூஜ்ஜியம். ஆறுல ரெண்டு போனா நாலு, ரெண்டுல சயிறு போனா ரெண்டு, நாலு ரெண்டு அளவிச்சா இரண்டு. ஆகவே இந்த நேர்கோட்டுற படித்திறன் என்ன வரும்? நேர் இரண்டு. இப்ப கூடுதலா இப்படி ஒரு வினா எங்களுக்கு வாரது. அப்ப என்ன வினாது? நேர்கோட்டு வரைவுகள் படித்திறன் பிள்ளைகள் இரண்டு விதமா காணலாம். ஒன்று வந்து அந்த நேர்கோட்டு சமன்பாடு தரப்படும் போது, அதாவது வை சமன் எம் எக்ஸ் ஆக சி என்ற வடிவில் இருக்கும், அதுல எக்ஸ்ர குணகம் படித்திறனை தரும் என்று தெரியும். அல்லது இரண்டு புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரிஞ்சாலும் நாங்க படித்திறனை காணலாம். அப்ப இரண்டு புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரிஞ்சாதுற படித்திறன் எப்படி காணுவோம்? வை ஆள்கூறுகள் வித்தியாசத்தை எக்ஸ் ஆள்கூறுகள் வித்தியாசத்தால என்ன செய்யணும்? வகுக்க வேணும். வகுக்க வரதுதான் படித்திறனை தரும். சரியா? இப்ப அடுத்த வினாவுக்கு வருவோம். பதிமூன்றாவது வினா, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களின்படி எக்ஸின் பெருமானம் காண்க. இது ரெண்டும் சமாந்தரமா? அடுத்தது இது ஒரு வட்ட நாட்பக்களாகவும் இருக்குது. இந்த வட்ட நாட்பக்கள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த வட்ட நாட்பக்களை நீட்ட வர இந்த புறக்கோணம் எதுக்கு சமன்? அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப இது எக்ஸ் ஆரிந்தா இவரும் எக்ஸ் ஆரிப்ப. இப்ப நாங்க எக்ஸ காணணும் என்றா சொன்னா பிள்ளைகள், இது எக்ஸ் என்று குறிக்கிறதுக்கே ஒரு மார்க்ஸ் இருக்குது. அப்ப வட்ட நாட்பக்கள் ஒரு தேற்றம் என்ன? யாதும் ஒரு பக்கத்தை நீட்ட வர புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இது ரெண்டும் சமாந்தரம் பிள்ளைகள். சமாந்தரம் என்ன கூடியா? இது நேய கோணம் பாருங்க, வாப்பா பானா வடிவில் இவரோட இவரை கூட்டின எத்தனை பாகை? நூற்றி எண்பது. அப்ப எக்ஸோட எழுபத்தஞ்சு கூட்ட வர்றது நூற்றி எண்பதுக்கு சமன். ஆகவே எக்ஸ் வந்து நூற்றி ஐந்து பாகையா இருக்கும். விளங்கிட்டுதா? அடுத்த வினாவுக்கு வருவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள அளவீடுகளின்படி ஏபியின் நீளம் காண்க. ஏபியிட நீளமா? சைன் தீட்டா சைவதசம் ஏழு. அப்ப சைன் தீட்டான்றது இந்த கோணம், இந்த இதுல சைன் பெருமானம் என்றது என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்.
sin theta நான் எழுதுறேன் அப்ப sin theta சமன் எதிர்பக்கம் என்ன ab இன் கீழ் செம்பக்கம் 10 இதான் எதிர்பக்கம் இந்த தீட்டாவுக்கு இது செம்பக்கம் அப்ப sin விகிதம் இதுக்கு சமன் எதிர்பக்கத்தின் செம்பக்கம் இப்ப sin தீட்டாங்களுக்கு சைவ தசம ஏழு என்று தெரியும் பிள்ளை சமன் ab இன் கீழ் 10 இப்ப ab ய காரணனா இந்த 10 போய் பெருக்கப்படும் ஆகவே ab சமன் சைவ தசம ஏழு 10 ஆல் பெருக்கினா 7 சரியா 7 சென்டிமீட்டர் அப்ப திருகோண கணித விகிதம் உண்டு தெரியா திருகோண கணித விகிதத்துல மூணு விகிதங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க sin cos tan ன்னு சொல்லி sin விகிதம் எதுக்கு சமன் எதிர்பக்கத்தின் செம்பக்கம் tan வந்து எதிர்பக்கத்தின் tan வந்து எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் cos வந்து அயற்பக்கத்தின் செம்பக்கம் என்று வரும் சரியா இப்ப அந்தல sin விகிதத்தை நேரடியா பாவிச்சு ஒரு வினா அடுத்த வினாவுக்கு வருவோம் 15வது வினா சுருக்குக அட்சர கணித பின்னங்கள்ற வகுத்தல் அப்ப வகுத்தல் வந்தா நீங்க என்ன செய்வீங்க முதல் பெருக்கல மாத்த உடனே என்ன 2x 3 பெருக்கல மாத்தக்குள்ள இதோட பின்னத்தர நிகர் மாறு 9 ஏ மேல போவார் 4x வர்க்கம் கீழ வரும் இப்ப சுருக்குங்க எல்லாத்தையும் இத வெட்டலாம் இந்த 3டையும் 9ஐயும் சுருக்கலாம் 3 4ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் 2 இதுல ஒரு x ஐயும் இங்க ஒரு x ஐயும் சுருக்கினா x வரும் மேலுக்கு மீதி இருக்குது 3a கீழுக்கு மீதி இருக்குது 2x அப்ப 3டையும் 2x இது நேரடியா செய்யலாமா அடுத்த வினா வட்டத்தின் மையம் O உம் AD சமன் DBM அப்ப உடனே உங்களுக்கு வந்திரணும் இது எத்தனை பாகை 90 பாகை ஏன் ஒரு நாணின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு அந்த நாணுக்கு செங்குத்தாகும் ஏபி வந்து 24 ஏபி 24ண்டா இது 12 இது 12 ஓடி வந்து 5 சென்டிமீட்டர் இது 5 கேட்டது ஓசி ஓசி என்றது என்ன பிள்ளை இந்த வட்டத்துக்கு 6 ஐ அறிப்பார் நேரடியா வளைமை எப்படியான கேள்விக்கு 6 ஐ காண்கண்டு கேட்பாங்க இங்க 6 ஐ கேட்காம மறைமுகமா கேட்கப்பட்டிருக்குது ஓசிதான் நீளம் அப்ப இந்த படத்தின் படி ஓசி என்றது என்ன மையம் ஓவா இருந்தா சி பரிதியில் உள்ள ஒரு புள்ளி ஆகவே ஓசி வந்து மையத்துக்கும் பரிதிக்கும் உள்ள தூரம் 6 ஆக இருக்கும் அப்ப இங்கேயும் எங்களுக்கு 6 தான் மறைமுகமாக கேட்கப்பட்டிருக்கு 6 என்று கேட்டிருந்தா சில உள்ள கண்டிருப்பீங்க இப்போ ஓசி என்று கேட்டோனே குழம்புவீங்க அது என்னடா இந்த 5ஐயும் 12ஐயும் வச்சு என்னண்டு நாங்க ஓசியை காண்போம் அப்ப 6 எப்படி காணலாம் இதை இணைச்சு விடுவோமே ஓபியும் 6 தான் ஓசியும் 6 தான் ஓபிய கண்டாலே ஓசிய கண்டதுக்கு சமன் இது 5 இது 12டா பைதகரஸ் தேற்றம் மனதாலையும் சில பேர் போடுவீங்க 13ன்னு போட்டாலும் ஓகே தான் இல்ல செம்பக்கம் வந்து ஓபி வர்க்கம் எதுக்கு சமன் 5ன் வர்க்கம் சக 12ன் வர்க்கம் இதன்படி 25 சக 12ன் வர்க்கம் 144 கூட்டினா 169 ஆகவே ஓபி வந்து 13 சென்டிமீட்டர் ஓபி 13டா இருந்தா ஓசிஎம் வந்து என்ன 13 தான் ஓபிய கண்டு போட்டு மட்டும் விட்டுறாதீங்க அது ஓசி சமன் என்று எழுதுங்க சரியா உங்களுக்கு கேட்டது ஓபி இல்ல தானே ஓசி தானே கேட்டது அப்ப ஓசி வந்து வட்டத்தில் 6 அப்ப ஓபியும் வந்து வட்டத்தில் 6 தான் சரியா அடுத்த வினாக்கு வருவோம் வெண்ணுறவில் நிலற்றப்பட்ட பிரதேசத்தை தொடை குறிப்பிட்டில் காட்டுக நிலற்றப்பட்ட பிரதேசம் என்றது என்ன பிள்ளைகள் இந்த ஏ என்ற தொடை வரல ஏ தவிர்ந்த என்னது பி சாரி பி என்ற தான் நடுவுல வரது பி அல்ல அப்ப பி என்ற வட்டம் வரல இந்த வட்டம் தவிர்ந்து என்ன வந்திருக்குது ஏ வந்திருக்கார் அப்ப பி டாஷ் பி வரலண்டா பி இன் நிரப்பி பி டாஷ் என்ன வந்திருக்கிறார் ஏ அப்ப இடைவட்டி ஏ பி தவிர்ந்த ஏ பி வரக்கூடாது ஆனா ஏ என்ற தொடை வரவு அப்ப பி வரக்கூடாதுண்டா என்ன பி நிரப்பி தொடை பி டாஷ் ஆனா என்ன வர வேணும் ஏ வர வேணும் பி டாஷ் இடைவெட்டு ஏ சரி அடுத்த வினா இதுவும் கூடுதலா ஒவ்வொரு வடம் எங்களுக்கு சமநிலையில் ஒரு வினா வாரது அந்த வினா தான் இந்த இதுல காட்டப்பட்டிருக்குது சமநிலையை தீர்த்து எக்ஸின் மிகப்பெரிய நிறை எண்ணை காண்க மிகப்பெரிய நிறைவன் சரி சமநிலையை தீர்ப்பம் இல்லையே சமன்பாடு தீர்க்க மாதிரி தானே 2x பெரிது இந்த கழிவர் ரவுண்டை இங்க கொண்டு போனா கூட்டுவீங்க அப்ப 2x சிறிது எத்தனை 4 ஆக x சிறிது எத்தனை 2
எக்ஸ் வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும், இரண்டை விட சிறியது. இரண்டை விட சிறிய எண்கள் என்னென்ன, உண்டு பூஜ்ஜியம் மறையொண்டு மறை ரெண்டு போவ நிறைய தானே, அது மறையாகவும் இருக்கலாம். இதுல பெரிய நிறையன், அப்ப இதுல பெரிய நிறையன் எத்தனை, உண்டு. அப்ப இந்த சமநிலையை எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த உண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், சமநிலையை தீர்த்து. அப்ப கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், அந்த சமநிலையை தீர்க்க வேணும். தீர்வு தான் இது உண்டுன்றது, இந்த சமநிலையை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வு, நிறையன் பெருமானம். சரியா, அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் கூடுதலா எங்களுக்கு ஒரு வினா வாரது, அளவிடை படத்தோட தொடர்பட்ட வினா. இந்த வினாவை பருவம், ஏபி நிலைக்குத்தான கட்டிடமாகும். ஏபி அமைந்துள்ள அதே, அது அதே என்று அதேயா, அதே கிடைத்தறையில் சி எனும் கார் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏபி ஒரு நிலைக்குத்து கட்டிடம், இது ஒரு நிலைக்குத்தான கட்டிடம். பி இருக்கிற அதே இடத்துல சி இருக்குதான். ஏயிலிருந்து பார்ப்பவருக்கு கார் தெரியும் இறக்க கோணத்தை உருவில் காட்டி அதன் பெருமானத்தை காண்க. ஏயிலிருந்து பார்ப்பவருக்கு கார் சி தெரியும் இறக்க கோணம், ஏயிலிருந்து. அப்ப இங்க இருந்தான் கண்ணை வச்சு பார்க்க போறார், எப்படி பார்க்க போறார், சி இப்படித்தானே பார்க்க போறார். அப்ப இதுல இறக்க கோணம், ஏற்ற கோணம் என்றாலும் சரி பிள்ளைகள், இறக்க கோணம் என்றாலும் கிடையோட வாரது, இந்த கோணத்தை தான் காட்ட சொல்லியிருக்கு. அப்ப அந்த கோணம் எப்படி காணலாம், இது நிலை கிடை, இது நிலை குத்தண்டா 90 தானே, இது இது கீழ்கோணம் 40 என்றா, இது 50 பாகை, இந்த 50 குறிக்கிற இல்லையா, இதெல்லாம் குறிக்கவர். அப்ப வடிவாஞ்சாவும் வச்சுக்கொள்ளுங்க, ஏற்ற கோணம் என்றா என்ன, எங்கட கண்மட்டத்திலும் இல்ல ஒரு உயரமான இடத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கக்குள்ள நாங்க பார்க்கிற பார்வை கோடானது கிடையுடன் அல்லது கண்மட்டத்துடன் அமைக்கிற கோணம் ஏற்ற கோணம். இறக்க கோணம் என்னக்குள்ள, எங்களை விட உயரமான இடத்தில் உள்ள ஒரு பொருளை நாங்க பார்க்கக்குள்ள, அதாவது கண்மட்டத்திலும் உயரம் குறைந்த ஒரு இடத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கக்குள்ள நாங்க பார்க்கிற பார்வை கோடு கண்மட்டத்துடன் அல்லது கிடையுடன் அமைக்கிற கோணம் இறக்க கோணம். ஏற்ற கோணம் என்றாலும் சரி பிள்ளைகள், இறக்க கோணம் என்றாலும் சரி, எதோட போட வேணும், கிடையுடன். அது ஞாபகத்தில் அடுத்த வினாவுக்கு வருவோம். 50 சர்வசம நாணயம் ஒன்றுக்கு, சாரி, சர்வசம நாணயம் ஒன்றும் முகங்கள் ஒன்று 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 ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று என குறிப்பிடப்பட்ட கூடாத தாயக்கட்டை, கூடாத என்ன ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றும் ஒருமித்து சுண்டிவிடப்பட்டுகின்றது. ஒரு நாணயத்தையும் தாயக்கட்டையும் உருட்டுறாங்க, தாயக்கட்டையில ஒன்றுலேருந்து 6 வரைக்கும் நண்பர் இடப்படல, ஒன்று ரெண்டு தடவை, ரெண்டு ரெண்டு தடவை, மூன்றும் ரெண்டு தடவை. நாணயத்தில் தலையும் தாயக்கட்டை இரட்டை எனும் பெறப்படும் நிகழ்ச்சியை தரப்பட்டுள்ள நெய்யறையில் குறித்து அதன் நிகழ்தவை குறித்து, அப்ப நிகழ்தவை குறிச்சு காட்ட வேணும். தாயக்கட்டையில் இரட்டை எண்ணம், நாணயத்தில் தலையும், சரியா, கெட்டம் அடுத்தது இரட்டை எண்ணம், அப்ப ரெண்டும் எச்சம். அங்க உங்களுக்கு குழப்பம் வரும், டிஆ எச்சான்னு சொல்லி ஆனா பாஸ் பேப்பர்ல வடிவா தருவாங்களா, இது தலை இது பூவண்டே குறிப்பாங்களா, நீங்க குழம்ப தேவையில்ல. அப்ப நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் இரட்டை எண்ணம், இரட்டை எண்ணம் தலையும் ரெண்டும் எச்சம், இந்த ரெண்டும் எச்சம். வேற ஏதாவது இரட்டை எண்ணம் இருக்குதா, இல்ல. இது ரெண்டையும் சேர்த்தும் போடலாம் அல்லது தனித்தனியா காட்டினாலும் சரி. அப்ப அல்லது நாங்க இது ரெண்டு பக்கத்துல வர்றது, இது ரெண்டையும் சேர்த்தே போடுறேண்ணா, இல்ல புள்ளடிகளா காட்டப்பட்டிருக்கணும், இங்க காட்டப்படல. அப்ப மொத்தம் எத்தனை பேர்கள், 6, 2, 12 பேர்கள் இருக்குது, அதுல எங்களுக்கு குறித்த நிகழ்ச்சி 2. ஆகவே 12 2 வேணுமெண்ட இதை சுருக்கி கொடுக்கலாம், 6 1. இதை நிகழ்ந்தவளோ கட்டாயம் நீங்க சுருக்கி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை பிள்ளைகள், சுருக்காம கொடுத்தாலும் சரிதான். அப்ப இதுவரைக்கும் பிள்ளைகள் நாங்க 20 வினாக்கள் பார்த்திருக்கிறோம், பகுதி 1 ஏ பகுதிக்குரிய 20 வினாக்கள். இன்னும் 5 வினாக்கள் இருக்குது, அடுத்த வகுப்புல இதுல தொடர்ச்சியாக அந்த 5 வினாக்களும் பகுதி 1 பி பகுதியும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது இந்த PDF எங்களுக்கு, உங்களுக்கு இந்த பேப்பர் இல்லாதாக்கள் இது PDF வடிவில் தேவைன்னு சொன்னா இந்த நம்பர் கீழே காணப்படும், அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா பேப்பர் தேவைன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த பேப்பரை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அப்ப இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம், இத தொடர்ச்சியாக அடுத்த புதன்கிழமை சந்திப்போம்.